இது வந்து இங்கு பெற்ற கோழி முட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த முட்டையை வச்சுட்டோம்னாக்கா கோழி குஞ்சு பொரியும். அதாவது எப்படின்னாக்கா 40 நாள் ஆகும். இதில் அட்ட டைமில் வந்து 100 முட்டை வைக்கலாம். இதில் இப்போ பார்த்தீங்களா, இது ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி ப்ரெஸ் பண்ணுறோம்னா, இந்த லிவர் வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணால் மேலே ஏறோம். இந்த பாருங்க, மோட்டர் வந்து ஆஃப் ஹெச்பி தான். அந்த ஆஃப் ஹெச்பி வந்து உங்களுக்கு இந்த ஃபேன் இருக்கு இல்லைங்களா, ஃபேனை விட ஒரு கொஞ்சம் அதிகமான பவர் தான் எடுக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கு. செமி ஆட்டோன்றது வந்து ஒரே தரம் தான் வந்துட்டு போயிடும். ஆட்டோமேட்டிக்ன்றது வந்து கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்கும். அவ்வளோதான், இது நம்ம ஒன்றுமே பண்ண தேவை. ஆட்டோமேட்டிக்ன்றதுனால அது பாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி மிஷின்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு மிஷின் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு மிஷின்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான மூலப்பொருட்களும் வந்து இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகர்பத்தி, அதுக்கப்புறம் கப் சாம்பிராணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்குத்தட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வீட்டிலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூடியூப்ல நிறைய தேட விஷயமே என்னன்னா, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நான் வந்து ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணாமல் நான் வந்து பிஸ்னஸாக பண்ணணும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் இருக்க போது. நீங்கள் வந்து இன்னொருத்தங்க டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நீங்களே சொந்தமாக ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணணும், நான் வீட்டிலருந்தே நான் வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எஸ்பி மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸை வந்து சேல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபாரின்ஸ்க்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரோ அவங்க அங்கே இருக்காங்க எப்படி வந்துன்னா, இவங்க வந்து சர்வீஸும் கஸ்டமர் சர்வீஸும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் வீடியோ கால்லேயும் பண்ணி அந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அது எல்லாமே வந்து கிளியராக சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி மிஷின்ஸில் என்னென்ன மிஷின்ஸ்லாம் இருக்குது, இவங்க வந்து 50,000 5 லட்சரூபா 6 லட்சரூபா அந்த மாதிரி, அதாவது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மிஷின் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து இவங்ககிட்ட வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு நாலேஜுக்காக மட்டும்தான். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எஸ்பி மிஷின்ஸில் என்ன மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இன்ஜினியராக இருக்கார். ஆனால் உங்கள் பேர் வரதராஜன். வரதராஜன், ஓகே. ஃபஸ்ட் நம்ம என்ன மிஷினை நம்ம வந்து காட்டலாம்? இது வந்து கற்பூரம் மிஷினு, கற்பூரம் தான் தயாரிக்கிற மிஷினு. ஓகே, கற்பூரம் எப்படி தயாரிக்கணும்னா மிஷின் இது மிஷின் பண்ணுறோம். கற்பூரம் இங்கே வந்து பவுடர் வந்து கற்பூர தூள் இந்த இடத்துல போட்டோம்னா அடுத்து வெளியே போடணும். இந்த மிஷின் எப்படினாக்கா உங்களுக்கு மெக்கானிக்கலாக நிறைய ப்ராப்ளம்லாம் வராது. ஒரே ஒரு மோட்டர் வந்து ஆஃப் ஹெச்பி தான். அந்த ஆஃப் ஹெச்பி வந்து உங்களுக்கு இந்த ஃபேன் இருக்கு இல்லைங்களா, ஃபேனை விட ஒரு கொஞ்சம் அதிகமான பவர் தான் எடுக்கும். மிஷினில் வந்து இது டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. எந்த சைஸ் வேணுமோ, 1 ரூபாயோ 2 ரூபாயோ 5 ரூபாயோ 3 சைஸ் சேஞ்ச் பண்ணலாம். இதை இது டை கட்டிட்டு டையும் அதுக்கேற்ற மாதிரி 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் கற்பூரம்லையும் நம்ம டையும் கட்டிட்டு மாற்றிக்கலாம். அதே மாதிரி இது திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம் மிஷினில். திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னா நம்ம வந்து இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து இந்த இடம் வந்து திக்னஸ் ஸ்க்ரூ வந்து லூஸ் டைட் பண்ணாக்கா அது வந்து திக்னஸ் கம்மி ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி இது வந்து டை எப்படி செட்டிங் பண்ணணும் அதெல்லாம் வந்து நாங்கள் எல்லாமே சொல்லி கொடுப்போம். அது எப்படின்னா எப்படி செட்டிங் பண்ணணும், எப்படி திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும், அப்புறம் வந்து மிஷின் வந்து எங்கெங்க லூப்ரிகேஷன் பண்ணணும் அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம். ஆமாம், இது இந்த பவுடர் வந்து இதில் தான் கொட்டணும், பவுடர் இதில் கொட்டணும். இது வந்து ஒரு நாளைக்கு இந்த மிஷினில் வந்து எத்தனை கற்பூரம் செய்யலாம்? ஒரு மணி நேரத்துக்கு 20 கிலோ அடிக்கலாம் இந்த மிஷின் பொறுத்தளவுக்கு. சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும், திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். அதாவது இதில் 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோ அந்த பொருளை போட்டு நம்ம வந்து கற்பூரம் அடிக்கலாம். இப்போ இது வந்து கரண்ட் எல்லாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஃபேன் ஓடுறாங்க, ஃபேனை விட கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் அவ்வளோதான். அதாவது இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கரண்ட் பில் அதிகமாக வருமோ அப்படின்னு நம்ம ஃபேன் ஓடுது, அதை விட கொஞ்சம் இதுவாக வந்து கரண்ட் பில் வரும் அப்படின்னாரு. இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பேஸும் சின்னது இல்லைண்ணா. ஆமாம் ஆமாம், இது இதுக்கு ஒரு நான் ஒரு 5 அடி 5 அடி இந்த அளவுக்கு போதும், அந்த அளவுக்கு தான் கிரைண்டர் இருந்துச்சு அந்த மாதிரி. ஆமாம் ஆமாம், மட்டை இருக்கு இல்லைங்களா, அது தட்டு அடிக்கிற மிஷின். இது பாக்கு தட்டுன்னா
இது வந்து சைஸ் நம்ம 5 இன்ச், 6 இன்ச், 8 இன்ச், 10 இன்ச் சைஸ், நம்ம என்ன சைஸ் வேணுமோ அது ஏத்த மாதிரி டை மாத்தின்னு நம்ம இது பண்ணலாம். இது வந்து ஸ்பூன் அடிக்கிறது, இதுல எக்ஸஸா வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பேலன்ஸ் வந்து நம்ம ஸ்பூன் அடிச்சுக்கலாம். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு டை இதுலயும் மாத்திக்கலாம், அதுலயும் மாத்திக்கலாம் ரெண்டு. ஆமா, என்ன சைஸ் நீங்க நமக்கு தேவைப்படுதோ. இப்போ இந்த இது வந்து பிளேட், இது வந்து லீஃப் வந்து பார்க்க இது இருக்கு இல்லைங்களா, இந்த இலை வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். இப்போ பெருசாக வந்துச்சுன்னா இப்போ 12 இன்ச்சு போட்டு நம்ம அடிச்சிடலாம். இப்போ அதை விட கொஞ்சம் சின்னதானாக்கா 6 இன்சஸ்ஸு, 5 இன்சஸ்ஸு, அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதுலேயும் கொடுத்துருவீங்க, பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ 4 இன்ச்சு, இப்போ 12 இன்ச்சு அடிக்கிறேன்னு வச்சுக்கலாம், 12 இன்ச்சு அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாகிடும். ஒரு தட்டு அடிக்க எவ்வளோ நேரம்? இது வந்து ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் ஒரு தட்டு அடிச்சு. இப்போ வந்து இப்போ நம்ம வந்து பண்ணலாம், பண்ணி காட்டலாம். ஆனால் ஏன்னா ஈரமாக இருக்கு, ஈரமாக இருக்குன்னா இது வந்து தட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 20 நிமிஷம், ஹாஃப் அன் அவர் வந்து இது வந்து தண்ணியில் ஊற வைக்கணும். ஓ, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தட்டு நம்ம டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் நேரம் வந்து ட்ரை ஆகணும், அந்த தண்ணியெல்லாம் வந்து ஒழுகிட்டு இருக்கு இல்லைங்களா, அது அது இதெல்லாம் வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிட்டு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நம்ம. அப்போ அந்த டைமில் வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அடித்தோம்னா தட்டு கரெக்டாக வரும். அடுத்து இதுக்கு ஹீட் பண்ணணும், ஹீட் பண்ணணும், ஹீட் பண்ணால் நம்ம ஹீட் ஆன் பண்ணியிருக்கோம். இதுக்கு கொஞ்சம் வைப்போம், வேறு மிஷின் பார்த்துட்டு வந்து இதில் வந்து எப்படி வந்து தட்டு செய்கிறாங்கன்றதை பார்ப்போம். அண்ணா வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாரு, இந்த மிஷின் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷமாச்சும் ஹீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை வந்து ஆன் பண்ணியிருக்காங்க, ஆன் பண்ணிட்டு அது வந்து ஹீட் ஆன உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டையை வந்து அடித்து நம்ம வந்து பேப்பர் பிளேட் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். ஆனால் இப்போ நம்ம வந்து பாக்குத்தட்டை வந்து பண்ணுறதுக்காக ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுத்து வந்து இது என்ன மிஷின், இது இது வந்து பேப்பர் பிளேட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி பானிபூரி, இது வந்து தொன்னை, இது பிளாஸ்டிக் தொன்னை. ஆமாம், இது வந்து எப்படின்னா நம்ம ரோல் போட்டு அந்த ரோலில் கண்டினியூஸாக நம்ம அடிச்சு அடிக்கலாம். ஓ, இது எவ்வளோ அடிக்கலாம்? இது வந்து ஒரு தரம் வந்து 4 பிளேட் அடிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு இல்ல, இது வந்து அரை நிமிஷம் தான் ஆகும், அரை நிமிஷத்துக்குள்ளதான் ஆகும், ஒரு 20 செகண்ட், 25 செகண்ட்ல 4 இதுக்கு அடிக்கலாம். இதுல வந்து ரோல் நம்ம வந்து அந்த ரோல் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ரோல், இதுதான் ரோல். இந்த இதுக்கு இதுல வந்து 4 இது, மேல 2 கீழே 2 ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரே ரோல போவோம். அது இந்த வெளி வந்துச்சுன்னா நம்ம வந்து அது அடிச்சு வெளியே தள்ளிடும். ஆமா, அது பாருங்க, அதே அடிச்சு வெளியே அடிக்கு. அது வந்து வெளியே வர்றதுக்கு வந்து ப்ளோயர் வச்சுருக்கோம். ஆமாம், அந்த ஏர் ப்ளோயர் ஏர் வரும்போது அது வந்து வெளியே தள்ளி, இது எவ்வளோ வேணால் அடிச்சுட்டே இருக்கலாமா? ஆமாம், கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்கலாம், அடிச்சுட்டே வந்து போட்டாங்க நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருக்கலாம். ஆமாம், இது வந்து இப்போ நம்ம சிங்கிளாக போட்டிருக்கோம். இப்போ இதுலேயே வந்து 4 இது போடலாம், 4 பேப்பர் ஒரே அட் அ டைமில் போட்டு கண்டினியூஸாக இது ஆகிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க வந்து ஒன்ஸ் இந்த மாதிரி ரோல போட்டீங்கன்னா போதும், உட்காந்து சேர் போட்டு உட்காந்து நம்ம பாட்டுக்கு அடிச்சு தள்ளிட்டே இருக்கோம், அது பாட்டுக்கு வந்து இருந்துட்டே இருக்கோம். நம்ம எடுத்து இது பண்ணுவோம். மிஷின் வந்து நம்ம மேனுவல்லையும் ஆப்ரேட் பண்ணலாம், அதே மாதிரி செமி ஆட்டோவிலையும் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கும் பண்ணலாம். இது வந்து இப்போ இருக்கிறது வந்து மேனுவல், பாருங்க மேனுவலானா நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்துடலாம். இது வந்து செமி ஆட்டோ, செமி ஆட்டோவில் போட்டோம்னா ஒரே ஒரு தரம் தான் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரே தரம் தட்டு அடிச்சுட்டு இதுவாகும். இது வந்து ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோன்றது வந்து ஒரே தரம் தான் வந்துட்டு போயிடும், ஆட்டோமேட்டிக்ன்றது வந்து கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்கும்.
அவ்வளோதான். இது நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்ன்றதுனால அது பாட்டு காடிச்சுட்டே இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தீங்க, இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பேப்பர் கப் வந்து பார்த்தோம், அது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு மிஷினில் செய்கிறது, ஹைட்ராலிக் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் செமி ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்னீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுவலாகவும் இருக்குது, கையிலேயே பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம் இது, ஆமாம் இது வந்து லிவர் ப்ரெஸ் பண்ண போதும் இறங்கி ஏறும். ஓகே, இது வந்து நம்ம இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு ரவுண்டு வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா அது பாட்டுக்கு இறங்கி ஏறும். டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மிச்சர் அந்த கேக்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஆமா அதுதான். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஷின் கரண்ட் நமக்கு தேவையில்ல, மேனுவலா கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த லிவர் ப்ரெஸ் பண்ணி இது ஹைட்ராலிக் தான், இது மோட்டர் இருக்கும். ஆனால் நம்ம லிவர் ஆப்ரேட் பண்ணோம், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா, இது வந்து நம்ம லிவர் ஆப்ரேட் பண்ணோம். ஓகே, இப்போ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து வச்சு பண்ணலாம். இது வந்து சிங்கிள் ஃபேஸ் தான் இது. ஓகே, நம்ம வீட்டு மேக்ஸிமம் வாங்குறவங்கலாம் எந்த ஊர்ல இருந்து வாங்குறாங்க? எல்லாம் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாமே எல்லாருமே நிறைய இடத்துல இருந்து வாங்குறாங்க. நீங்க வந்து இப்ப உங்ககிட்ட இந்த மிஷின் வாங்குறாங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருவீங்க நீங்களே? ஆ, இதெல்லாம் ரா மெட்டீரியல் எல்லாம் நாங்களே கொடுப்போம். நீங்களே கொடுத்துருவீங்க. அவங்க வந்து இது பண்ணி அவங்க வந்து வெளியே சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஊதுவத்தி, அதாவது அகர்வத்தி மிஷின் தான் வந்து பார்க்க போறோம். அப்பெல்லாம் அகர்வத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த குச்சியை மட்டும் வச்சுட்டு இந்த மருந்தை வந்து வச்சுட்டு பூரி உருட்டுற மாதிரி உருட்டுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மிஷின் வந்துருச்சு. நானே இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மிஷின் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நானும் இருக்கேன் சின்ன வயசில். இதை இப்போ வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின். இது இந்த மிஷின் வந்துட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, குச்சியை இது பண்ணிட்டு மாவை கலந்துட்டு இதில் போட்டிங்கன்னா அது இந்த டை வழியாக குச்சி உள்ளே போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்துடும். குச்சியை நம்ம அந்த சைடு, ஆமாம் ஆமாம், குச்சியை அடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி வரும். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு 10 கிலோ அடிக்கும். ஒரு மணி நேரத்துக்கு 10 கிலோ பீஸ் வரும். ஒரு கிலோக்கு 360 பீஸ் வரும். மொத்தம் குச்சியோட இது, ஆமாம் மொத்தமாக டோட்டலாக அதோட இது 10 கிலோ வரலையும் இது பண்ணலாம். ஆமாம் ஆமாம், ஒரு மணி நேரத்தில் 10 கிலோ அடிக்கும். இது எப்படின்னா உங்களுக்கு வந்து இது லேடிஸுங்க ஈஸியாக பண்ணலாம். இதை ஒன்றும் இல்லை, பவுட்ரு மிக்ஸ் பண்ணி போட்டு அதை அட்ஜஸ்ட்மெண்ட்டு நாங்கள் சொல்லித்தருவோம். அது சொல்லித்தர மாதிரி பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதே அடிச்சிடலாம். காய வச்சு நீங்கள் அதை ரெடி பண்ணி சென்ட்ரு போட்டு கொடுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்த்தோன்னா பில்ல கற்பூரம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கட்டி கற்பூரம் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா நம்ம 1/2 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ வரலையும் அடிக்கலாம். இந்த மிஷினில் வந்து 2 கிலோ கெப்பாசிட்டி. இது வந்து ஹைட்ராலிக் வந்து மிஷினு இந்த லிவர் ஆன் பண்ணாலே போதும். உங்களுக்கு லிவர் ஆப்ரேட் பண்ணாலே இறங்கி ஏறும். மாவு வந்து இதில் இறக்கிட்டு ஃபுல் பண்ணிவிட்டு அதை வந்து இறக்கி ஏற்றணும்னா நம்ம வந்து இது கிடைக்கும். இந்த மாதிரி பெருசாக இருக்கும். அது வந்து நம்ம கட் பண்ணியும் சேல் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட இது பண்ணலாம். 1 கிலோ கேட்குறவங்களுக்கு 1 கிலோ அடிச்சு கொடுக்கலாம். 2 கிலோ கேட்டால் 2 கிலோ. இதிலே வந்து சில பேர் 1/2 கிலோ கேட்டாக்கா ஒரு பீஸை, 1 கிலோ ஒரு பீஸ் அடிச்சுட்டு அதே வந்து 4 கட் பண்ணி அப்படியே சேல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து 1/2 கிலோ போட்டு அடிச்சிங்கன்னு வச்சிங்களா இந்த 1 ரூபாய் கற்பூரம்லாம் வருது இல்லைங்களா, அந்த திக்னஸ் வரும். அதை நம்ம வந்து கட் பண்ணி நம்ம பேக் பண்ணி அதே சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதே 5 ரூபாயும் அதே மாதிரி தான், 1 ரூபாயும் 2 ரூபாயும் அதே மாதிரி. நம்ம திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை கட் பண்ணிவிட்டு அந்த விட்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது 2 ரூபாய் ஆகிடும். எடுத்து திக்னஸ் கொஞ்சம் கூட்டினோம்னா அது 5 ரூபாய் கற்பூரமாக கட் பண்ணி கொடுக்கலாம். அது வந்து கட்டி கற்பூரம் ஸ்லாப் மாதிரி அடித்து எடுக்கிறது, அது ஹைட்ராலிக்கில் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறது. இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறது, மேனுவலாக மெட்டீரியல் ஃபுல் பண்ணிட்டு நம்ம கையிலே சுற்றி எடுக்கலாம். கையிலே போட்டு கையிலே ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ப்ரெஸ் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். என்ன சைஸ் வேணுமோ, 1 கிலோவா 2 கிலோவா, 2 கிலோ வரலையே இது கெப்பாசிட்டி 2 கிலோ, 2 கிலோ வரலையே இது பண்ணிக்கலாம். 1/2 கிலோவா 1/2 கிலோ அந்த மாதிரி பண்ணலாம். கட் பண்ணியும் நம்ம சேர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து ஊதுவத்தி மிஷினு ஆட்டோமேட்டிக்காக அடிக்கிறது பார்த்தோம். இப்போ வந்து இது மேனுவல் மிஷின். இது மேனுவல் மிஷின் வந்து நம்ம பெடல் ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா இந்த வழியாக வெளியே வரும். குச்சி இந்த சைடில் விட்டு இந்த சைடில் வெளியே வரும். இது வந்து மேனுவலாக மாவு இந்த இடத்துல போட்டு இது பண்ணிக்கலாம். அது ப்ரெஸ் பண்ணோம்னா அது வந்து எப்படின்னா கீழே மெட்டீரியல் ப்ரெஸ் பண்ணால் இது வந்து தள்ளி விடும். இது வந்து மேனுவல் மிஷின். இதுலேயும் வந்து நார்மலாக ஒரு ஆள் கண்டினியூஸாக அடித்தோம்னா 20 கிலோ 25 கிலோ அடிக்கலாம் பர் டே.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இந்த மிஷின் வந்து இவங்க கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கைடும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் மிஷின் வாங்கி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு டவுட்ஸ் இருக்குன்னா, இந்த மாதிரி வீடியோ கால் மூலயமா நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த மிஷின்ஸ் வாங்கினாலும் இவங்க வந்து உங்களுக்கு எப்போ வேணாலும் இவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஏன்னா இது மிஷின் சம்மந்தப்பட்ட பொருள்னால நம்ம நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸும் வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி வீடியோ கால்லேயே வந்து கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை வந்து இவங்க வந்து நீங்கள் கேமரா வந்து மிஷினை காமிச்சிங்கன்னா இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது எப்படின்னா ஊதுவத்தி வந்து அடிக்கிறதுக்கு வந்து பவுட்ரு தேவைப்படும், பவுட்ரு மிக்ஸ் பண்ணுவோம் நம்ம. அந்த ஊதுவத்தி அடிக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணும்போது என்னன்னா, நம்ம இதில் இப்போ வந்து இதில் வந்து இப்போ 20 கிலோ 30 கிலோ 50 கிலோ அந்த மாதிரி அடிக்கணும்னா இதில் வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி ஆன் பண்ண இது பண்ணோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகிட்டு நம்ம வெளியே எடுத்து இது டில் பண்ணோம்னா அப்படியே கீழே கொட்டிக்கலாம். இங்கே ட்ரே வச்சு பிடிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஊதுவத்தி மிஷின் ஆட்டோமேட்டிக் இல்லைங்களா, அதில் அந்த ஹாப்பரில் போட்டு நம்ம கண்டினியூஸாக ப்ராடக்ட் எடுக்கும். இந்த மிஷின் வந்து ஊதுவத்தி ட்ரையர், இதை 4 சைடும் நம்ம நல்லா அடிக்கிட்டு அந்த எக்ஸாஸ்ட் வந்து ஆன் பண்ணோம்னா உள்ளே ஹீட்டர் இருக்குது. அந்த ஹீட்டர் வழியாக இது ஏற உள்ளே போகும்போது நமக்கு வந்து அந்த ஊதுவத்தி காய வைக்கிறதுக்கு ட்ரை ஆகிடும் ஃபுல்லாகவே. ஏன்னா ஈரமாக இருக்கும் இல்லையா, அதுக்கு ஊதுவத்தி வந்து ட்ரை பண்ணுறதுக்காக அந்த மிஷின். இது வந்து கப் சாம்பிராணி மேனுவல் மிஷினு. நம்ம இந்த இடத்துல மாவு ஃபில் பண்ணிவிட்டு இது சுற்றணும்னா அது ப்ரெஸ் பண்ணி அப்படியே எடுக்கும். எடுத்தோம்னா அதே மேலே வந்துடும், அப்படி மேலே வந்துடும். இது மேலே வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்துடும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்க வேண்டியது. ஒரு மணி நேரத்துக்கு குறைஞ்சது ஒரு 10 கிலோ தான் அடிக்கலாம். இது வந்து நம்ம இந்த செப்பல் பாட்டம் வருது இல்லைங்களா, அவாய் செப்பல், அந்த பாட்டை வந்து நம்ம இந்த மாதிரி டையை வச்சுட்டு இந்த இடத்துல டையை வச்சுட்டு அப்படி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலே ஒரு பிளேட் வரும், அது கீழே உட்டு வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா இந்த ஷேப்புக்கு வந்துடும். இந்த இருக்கு இல்லையா, இதுதான் டை. இந்த ஷேப்புக்கு கட்டாகி வெளியே வந்துடும். அது வந்து நம்ம அதுக்கப்புறம் இந்த ஹோல்ஸ் அதெல்லாம் போட்டு நம்ம அவைச்சப்பில் இது பண்ணிக்கலாம். இது வந்து ஹைட்ராலிக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த இது வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா இது இது வந்து எப்படின்னா வீட்டிலே இது பண்ணலாம். சிங்கிள் ஃபேஸ் தான் இது வந்து. நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு 50 வரையிலும் 100 வரையிலும் அடிக்கலாம். இது வந்து நம்ம வேறு மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா இல்லைங்களா, கற்பூரம் அடிக்கிற மிஷினு, ஊதுவத்தி அடிக்கிற மிஷினு, பாக்குத்தட்டு மிஷினு, அப்புறம் நிறைய மிஷினு, இது ஸ்லாப் அடிக்கிற மிஷினு, கற்பூரம் ஸ்லாப் அடிக்கிற மிஷினு, எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம வந்து இது பாப்கார்ன் மிஷினை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி இதுவங்க வந்து இது பண்ணுறோம். வீட்டில் வந்து சின்ன வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனு அந்த மாதிரி நேரத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கல்யாணம், காதுகுத்து அந்த மாதிரி இடத்துலாம் வந்து நம்ம பாப்கார்ன் இது பண்ணி நம்ம வந்து போட்டு இது பண்ணிக்கலாம். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம கற்பூரத்துக்கு கற்பூரம் பவுட்ரு இருக்கு இல்லைங்களா, அந்த கற்பூரம் பவுட்ரு அரைக்கலாம் இந்த மிஷினில். இது வந்து கிரைண்டர் அரைச்சி நம்ம ஜலிக்க தேவையில்ல, இதுலேருந்து அரைச்சி அப்படியே நம்ம டைரெக்டாக வந்து மிஷினில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினில் அரைச்சி இது இல்லைனாக்கா நம்ம வந்து மேனுவலாக இது பண்ணால் ஜல்லட்டை வச்சு ஜலிச்சு போடணும். இதில் மிஷினில் போட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் ரெடி. இப்போ 10 கிலோ 20 கிலோ 50 கிலோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து இந்த கிரைண்டர் யூஸ் பண்ணி இதுலேருந்து அரைச்சி நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இது நம்ம மாவு அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவு, கோதுமை, ரவை அந்த மாதிரிலாம் இது பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இது அரைச்சிக்கலாம். இந்த மெஷின் இருக்குது, இதெல்லாம் வந்து மாற்றிட்டு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு சைஸ் இருக்குது. அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாவை வேணும்னா மாவை போட்டுக்கலாம், இல்லை ரவை மாதிரி வேணா ரவை, அந்த மாதிரி இந்த ஜல்லடி வரலையும் மாற்றி போட்டோம்னாக்கா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நம்ம பாக்குத்தட்டடிக்கிற மிஷின் பார்த்தோம், அது வந்து ஹீட் ஆகணுன்றதுக்காக நம்ம வந்து மற்ற மிஷினை பார்த்துட்டு வரலான்னு போனோம். இப்போ ஹீட்டு வந்துடுச்சு, நம்ம சேர்ந்து பாக்குத்தட்டு அடித்து பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து லிவர் வந்து இது காலில் ப்ரெஸ் பண்ணோம்னா மேலே ஏறும். இது வந்து வச்சுட்டு ஹீட் ஆகிடுச்சு, ப்ரெஸ் பண்ணுறோம், அவ்வளோதான்.
இது வந்து எப்படின்னா அடிச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துட்டு இல்லை இல்லை நமக்கே தெரியும் அது இது ஆயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி ப்ரெஸ் பண்ணுறோம்னா இந்த லிவர் வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணால் மேலே ஏறோம். இந்த பாருங்க இது வந்து இப்போ தட்டு இந்த மாதிரி தான், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தட்டு வரும். அது ஹீட்டை பொறுத்து இருக்கு, ஹீட்டு வந்து கரெக்டாக இது ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு அரை நிமிஷத்துலேயே விட எடுக்கலாம். இப்போ வந்து ஒரு நிமிஷன்றதுனால நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் அடிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நிமிஷம் ஆகுது. ஆமாம் இந்த டையை மாற்றிக்கலாம். இது வந்து இப்போது 6 இன்ச்சு, இது இதில் வந்து 8 இன்ச்சு, 7 இன்ச்சு, 10 இன்ச்சு, 12 இன்ச்சு அந்த மாதிரி அந்த லீஃபுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். இது இது வந்து ஸ்பூன் அடிக்கிற மிஷின், இது டையு. இதில் வந்து நம்ம வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா இந்த இப்படி ப்ரெஸ் பண்ணுறோம் லிவரை, ப்ரெஸ் பண்ணாக்கா அது போயிட்டு அப்படியே கட் ஆகிட்டு இது ஆகிடும். ப்ரெஸ் பண்ண ஆமாம் ஒரு இதில் 2 ஸ்பூன் வரும். இது வந்து ஸ்க்ரப்பர், இது ஸ்க்ரப்பர் பாத்திரம்லாம் தேய்க்கிறாங்க இல்லைங்களா அந்த இது. இது இந்த இது வந்து நம்ம இதையும் செய்யலாம், நம்ம வீட்டில் வந்து இது மாதிரி செய்யலாம், வீட்டுலேயே செய்யலாம். இது பாருங்கள் எப்படி அடிக்கிறதுன்னா இந்த இதில் டை வச்சுட்டு இதிலெல்லாம் அந்த கப்புலாம் அடிக்கிட்டு இந்த மாதிரி கப்பு இந்த மாதிரி வச்சு அடிக்கிட்டு இதில் வந்து ஸ்க்ரப்பர் வச்சுட்டு இது எல்லாத்துலேயும் இதில் ஷீட்டு வச்சுட்டு இப்படி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணோம். அவ்வளோதான், ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா தான் இது வந்து ஹீட் ஆன் பண்ணோம். ஹீட்டு வந்து இதை நம்ம ஹீட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம், 140, 150 இது இல்லையா. இது வந்து செகண்ட்ஸு, இதில் வந்து ஒரு பீப் சவுண்டு வரும், இதையும் செட் பண்ணிக்கலாம். அதில் பீப் சவுண்டு வரும், அந்த பீப் சவுண்டு வந்து தான் ஆஃப் பண்ணிட்டோம்னாக்கா எடுத்தோம்னாக்கா அந்த ஸ்க்ரப்பர் வந்து அடித்து வரும். இது எப்படின்னா எடுத்து முடிச்சோடனே இப்படி வரும். இது வந்து இங்கு பெற்ற கோழி முட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த முட்டையை வச்சுட்டோம்னாக்கா கோழி குஞ்சு பொரியும். அதாவது எப்படின்னாக்கா 40 நாள் ஆகும். இதில் அட் அ டைமில் வந்து 100 முட்டை வைக்கலாம். இதில் இது எப்படின்னா இந்த பாருங்க, இது உள்ளே வச்சுட்டு இது வந்து ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கும், போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ பாட்டுக்கு இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னா இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு மூடி இந்த மெஷ் மேலே போட்டு வச்சுருவோம். மேலே வச்சிட்டோம்னாக்கா அதை வச்சுட்டு ஆன் பண்ணோம்னா 40 நாளைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கோழி குஞ்சு வச்சு இருக்கும். இது வந்து பஞ்சு திரி மிஷின். இது இந்த கோயிலில் விளக்கெல்லாம் ஏற்றுறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த பஞ்சு போட்டு ஏற்றிக்கலாம். இது வந்து விக் மிஷின்னு சொல்லுவாங்க பேரை. இது வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் மினிமம் 5 கிலோ 6 கிலோ அடிக்கலாம். இதில் இது ஆட்டோமேட்டிக் மிஷின் தான். இது இதுலேயே வந்து கட்டர் மிஷின் தனியாக இருக்குது. இந்த பஞ்சு வந்து லென்த்தாக வரும். இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி லென்த்தாக வரும். இந்த லென்த்தை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு விட்டோம்னா அது கட் பண்ணி தள்ளிகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அது வந்து நம்ம ஒரு நாளைக்கு 4 கிலோ 5 கிலோ வரலையும் எடுக்கலாம். இது இதுவும் நல்ல வீட்டில் லேடிஸுங்களுக்கு பண்ணலாம், லேடிஸுங்களும் பண்ணலாம், பசங்க யாருன்னு இருந்தால் கூட இது பண்ணலாம். இது நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம், நம்ம எஸ்பி மிஷின்லேருந்து பேசுகிறோம். நம்ம ஆக்சுவல் வந்து மேனுஃபேக்சரர் அண்டு எக்ஸ்போர்ட்டர்ஸு. நம்ம சிறு குறு தொழிலுக்கான மிஷினரிஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணுறோம். நம்முடைய கஸ்டமர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு இருக்காங்க. நம்ம இந்தியா இல்லாமல் வெளிநாடுகள், மலேசியா, சிங்கப்பூர், அதே மாதிரி ஃபாரின் கனடா, அதே மாதிரி மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து இருக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு 5 வருஷமாக இந்த கம்பெனி வந்து சென்னை பக்கத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் நம்ம எஸ்பி மிஷின்ங்கிறது நம்ம ரன் பண்ணிக்கிட்டுருக்குறோம். முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 to 50,00,000 வரைக்கும் மிஷினரிஸ் வந்து நம்ம இடத்துலேருந்து கிடைக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை தரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்தோடனே எல்லாருமே வந்து 5 லட்சம், 3 லட்சம், 10 லட்சம்னு இருக்காது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியான மிஷினரிஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20,000 ரூபா வச்சுருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து குடிசை தொழில் செய்யணும் அப்படின்னு ஆர்வம் இருக்குது அப்படின்னா எக்கு இங்குபெட்டர், அதாவது முட்டை வந்து பொறிக்கக்கூடிய அந்த மிஷினை வந்து நம்ம கொடுப்போம் 20,000 ரூபாய்க்கு. ஒரு 50,000 ரூபா மிஷின் வச்சுருக்காரு அப்படின்னா பண்ணுறோம் அப்படின்னா ஸ்க்ரப்பர் பேக்கிங். 1 லட்சம் வச்சுருக்காரு அப்படின்னா கற்பூரம் மிஷின் அந்த மாதிரி வரும், கப் சாம்பிராணி, அகர்பத்தி, இந்த மாதிரி மிஷினரிஸ் இருக்குது.
சரி 8 லட்சம் 10 லட்சம் அப்படின்னா அதுக்கு பேப்பர் பேக்கு டிஷ்யூ பேப்பரு அதே மாதிரி மிஷினரிஸ்லாம் நம்ம வந்து பண்ணி தருவோம். அதே மாதிரி 15-20 லட்சம் 30 லட்சம்னா இப்போ A4 சீட் கட்டிங் மிஷினு, அதே மாதிரி வந்து அலுமினியம் ஃபைலு, கண்டெய்னரு, அந்த மாதிரி நிறைய மிஷினரிஸ் வந்து நமக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு எஸ்பிஎம் மிஷின்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய நம்ம கொடுக்குறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வருவாங்க, தமிழ்நாட்டிலேருந்து த்ரூ வருவாங்க. அவங்க முதல்ல வந்து ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு ஆன்லைனில் சில கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுப்பாங்க. அவங்க ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மிஷினரிஸ் எல்லாமே எடுத்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களுக்கு ரெடி பண்ணி ட்ரையல் எடுத்து அவங்களுக்கு மிஷினில் சென்ட் பண்ணுவோம். தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் மூலமாக அவங்க வீட்டுக்கு டோர் டெலிவரிக்காக மிஷின் வந்து நம்ம அனுப்பிச்சிடுவோம். அதுக்கு பிறகு மிஷின் வந்து அவங்க வீட்டில் போய் சேர்ந்த பிறகு நம்ம சர்வீஸ் இன்ஜினியர் போய் அவங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ட்ரைனிங் சர்வீஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்லித்தருவோம். ஸோ யார் எந்த ஏரியாவில் இருந்தாலும் அவங்களுக்கான சர்வீஸ் சப்போர்ட்டு இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்து நம்ம சர்வீஸ் பர்சன் போய் டைரெக்டாக போய் எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கு பயிற்சிங்கிறது அந்த மிஷினை பற்றி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸு எல்லாமே வந்து அவங்க இடத்துக்கே போய் அவங்க ஸ்பாட்லேயே அவங்க வீட்லேயே அவங்களுடைய ஷாப்லேயே அவங்களுடைய இண்டஸ்ட்ரியிலேயே போய் நம்ம வந்து எல்லாமே சொல்லி தந்துடுவோம். அதுக்கு பிறகு அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்க உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க வியாபாரத்தை பண்ணி அவங்க பிஸ்னஸை ஆரம்பிச்சுருவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா மிஷினுக்குமே வந்து நம்ம வந்து ரா மெட்டீரியலுங்கிறது வந்து நம்ம வந்து எல்லா மிஷினருக்குமே நம்ம கொடுக்குறோம். அது சின்ன மிஷினாக இருக்கட்டும் பெரிய மிஷினாக இருக்கட்டும், ஏன் ரா மெட்டீரியல் சப்போர்ட் கொடுக்குறோம்னா நம்மகிட்ட மிஷின் வாங்கின எந்த ஒரு கஸ்டமரும் போய் தேடி எங்கே இருக்குது ரா மெட்டீரியல், மிஷினை வாங்கிட்டோம் இனி அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எல்லா ஃபுல் சப்போர்ட் வந்து நம்ம ரா மெட்டீரியலுக்காக கொடுக்குறோம். ஸோ இதில் மெயின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம இது இல்லாமல் மிஷினரிஸ் இல்லாமல் நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம், மிஷினரி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ப்ராடக்ட்டுன்னு சொல்லும் போது அந்த கேம்பரு டேப்லெட்டு, ஊதுபத்தி, கப் சாம்பிராணி இந்த மாதிரி ப்ராடக்ட்டும் நம்ம வந்து எஸ்பி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற நேமில் நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸ்பைசஸ் பண்ணுறோம், அதே மாதிரி மைதா, அதே மாதிரி மிளகாய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி குரூப்ஸாங்கிற பேரில் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு கவர்மெண்ட்டில் வந்து எவ்ரி இயர் வந்து தீவு திடலில் வந்து நமக்கு வந்து ஸ்டால் கொடுப்பாங்க, அதாவது கவர்மெண்ட் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லினால பொல்யூஷன் கண்ட்ரோலுடைய ஸ்டாலில் நம்முடைய எஸ்பி மிஷினுக்காக ஸ்டால் கொடுப்பாங்க. அதில் ரெகுலராக நம்ம வந்து டைப்பில் இருந்து அதனுடைய இதெல்லாம் நம்ம செஞ்சிகிட்ருக்கோம், சர்வீஸ் சப்போர்ட்டு மற்றதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். மற்றபடி கஸ்டமருக்கு லோன் வேணும் அப்படின்னா எம்எஸ்எம்இ லோனு அல்லது வேறு தொழில் பிஎம்ஜி ஸ்கீமு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே நம்ம சொல்லித்தரோம். மாவட்ட தொழில் மையத்தில் போய் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பேங்க்கில் எப்படி போய் அப்ரோச் பண்ணணும் எல்லாமே ஃப்ரீ ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்குறோம். எல்லா இடத்துல இருந்துமே அவங்க ஒரு வேலையோ அல்லது மற்ற விஷயங்களுக்காக அவங்க எதிர்காலத்தை சிந்திக்காமல் ஒரு சின்ன பொருளாக இருந்தால் கூட அதை வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு திறமையை வந்து அந்த மிஷினரிஸ் மூலமாக கொடுத்து அவங்க வாழ்க்கை எதிர்காலத்தை வந்து நமக்கு வந்து நிரந்தரமான ஒரு இன்கம் இருக்குது, இது மூலமாக நம்முடைய குடும்பத்தை நம்ம ரன் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த உறுதியை நம்ம வந்து கொடுக்குறோம். பற்றி மேலும் தொடர்பு கொள்வதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர்ஸ் இருக்குது, அதே மாதிரி வாட்ஸ்அப்பு எந்த நேரத்துலனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் உங்களுக்கான உதவிகள் எல்லாமே நம்ம செய்து தரோம். நன்றி. நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த எஸ்பி மிஷின்ஸ்லாம் என்னென்ன மிஷின்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணா வந்து உங்கள் எல்லா மிஷினையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு, அதாவது கற்பூரம் அதிலே வந்து கட்டி கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு மேனுவலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்குத்தட்டு, இந்த மாதிரியான நிறைய மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. செப்பல் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த செப்பல் மிஷின் வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது நீங்கள் ஒரு சிறு தொழில் செய்யணும் அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் வீட்டிலருந்தே பண்ணுற மாதிரி நிறைய மிஷின்லாம் எல்லாமே வந்து இவங்ககிட்ட இருக்குது. நம்ம வந்து இப்போ இவங்ககிட்ட ப்ரெசென்ட் இருக்கிறத காமிச்சிருக்கோம். இவங்ககிட்ட அதில் மட்டும் நிறைய மிஷின்ஸ் எல்லாமே இருக்குது, இந்த கப் சாம்பிராணி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நம்பர் கொடுத்துருக்கேன், அது மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அட்ரஸ் இவங்க எல்லா டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், நான் வந்து சுயமாக தொழில் பண்ணோம் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்துருங்க. இது வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் வேணும் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபுல் அவேர்னஸாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து கேட்டுருந்தீங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை.